இரண்டாவது தடவையாகவும் மஹிந்த தரப்பிற்கு படுதோல்வி. வெளியானது அதிர்ச்சி தகவல். மீண்டும் எரிபொருளுக்காக வரிசையில் காத்திருக்கும் மக்கள். இலங்கையில் முதலாவது குரங்கம்மை நோயாளி அடையாளம். மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நாமலை முற்றாக நிராகரித்த ஜனாதிபதி ரணில். தொடரும் உள்ளக மோதல். பொதுஜன பெருமுனவின் ஆட்சி அதிகாரத்திற்குட்பட்ட அலப உள்ளூராட்சி சபையின் வரவு செலவு திட்டம் இரண்டாவது தடவையாகவும் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 28. இதில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 9 வாக்குகள் மாத்திரமே கிடைத்தன. வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக 17 வாக்குகள் கிடைத்தன. மொத்தவிற்கு 15 உறுப்பினர்கள் இருந்தாலும் அவர்களில் 5 பேர் மாத்திரமே வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். 9 உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்தனர். இருவர் சமூகம் அளிக்கவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹட்டனில் இருக்கும் சிபெட்கோ எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் 4 நாட்களின் பின்னர் நேற்றைய தினம் பெட்ரோல் எரிபொருள் இறக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விடுவிக்கப்பட்ட நிலையில் முச்சக்கர வண்டிகள் உட்பட பெருமளவிலான வாகனங்கள் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக மீண்டும் வரிசையில் காத்திருந்தனர். பெட்ரோல் எரிபொருள் விலை குறைவதாக வெளியான செய்தியில், கடந்த சில நாட்களாக பெட்ரோல் நிலைய உரிமையாளர்கள் பெட்ரோல் எரிபொருளுக்கான முன்பதிவுகளை வழங்காததால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் அசௌகரியத்தை சந்தித்ததைத் தொடர்ந்து இன்று பெட்ரோல் வழங்கப்படுவதை அறிந்து மக்கள் பெட்ரோல் நிலையத்திற்கு முன் குவிந்துள்ளனர். இலங்கையில் முதலாவது குரங்கம்மை நோயாளி கண்டறியப்பட்டுள்ளார். மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் நேற்றைய தினம் இலங்கையில் முதன்முறையாக குரங்கம்மை தொற்றாளரை கண்டறிந்ததாக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைத்தியர் ஜூட் ஜெயமகா தெரிவித்துள்ளார். நவம்பர் 2, 2022 அன்று காய்ச்சல் மற்றும் தோல் கொப்பளங்களுடன் 20 வயதுடைய ஆண் தேசிய பாலியல் தொற்று நோய் கிளினிக்கிற்கு சிகிச்சைக்கு வந்துள்ளார். நவம்பர் 1 திகதி துபாயில் இருந்து திரும்பிய அவருக்கு நிணநீர் மண்டலங்கள் பெரிதாக சோர்வாக இருந்தது. அவருக்கு குரங்க அம்மையாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது. பல மாதிரிகளில் சேகரிக்கப்பட்டு நவம்பர் 2 மதியம் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டது. மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் ஒரே இரவில் குரங்கம்மையை கண்டறியும் நிகழ்நேர PCR பரிசோதனையை மேற்கொண்டது. ஒவ்வொரு மாதிரியிலும் குறிப்பிடப்பட்ட இலக்கு மரபணுக்கள் கண்டறியப்பட்டன. கவனமாக பரிசோதித்ததில் நேற்று தினம் நோயாளிக்கு குரங்கம்மை இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. எதிர்வரும் 14 திகதிக்கு முன்னர் புதிய அமைச்சரவையை நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் கோட்டாபய ராஜபக்சவின் கீழ் செயற்பட்ட அமைச்சரவை தற்காலிக அடிப்படையில் சிறிய மாற்றங்களுடன் மீண்டும் நியமிக்கப்பட்டது. நிரந்தர அமைச்சரவையை நியமிப்பதற்கு பல தடவைகள் திகதிகள் நிர்ணயிக்கப்பட்ட போதிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவுடன் இணக்க மாட்டுக்கு வர முடியாத காரணத்தினால் அதனை நிறைவேற்ற முடியவில்லை. விசேடமாக பொதுஜன பெருமுனவினால் வழங்கப்பட்ட பெயர் பட்டியல் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, ரோகித அபேகுணவர்தன, மஹிந்தானந்த அளித்கமகே மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சரவை அமைச்சு பதவிகள் வழங்க ஜோசனை வழங்கப்பட்ட போதிலும் அவர்களுக்கு அமைச்சு பதவிகளை வழங்க ஜனாதிபதி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதியிடம் பல தடவைகள் கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் ஜனாதிபதி தனது முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. இரண்டாவது தடவையாகவும் மஹிந்த தரப்பிற்கு படுதோல்வி. வெளியானது அதிர்ச்சி தகவல். மீண்டும் எரிபொருளுக்காக வரிசையில் காத்திருக்கும் மக்கள். இலங்கையில் முதலாவது குரங்கம்மை நோயாளி அடையாளம். மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நாமலை முற்றாக நிராகரித்த ஜனாதிபதி ரணில். தொடரும் உள்ளக மோதல்.